டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை என்ன வரவேற்கிறது. இப்போ பார்க்க போகிறது டிஆர்பி எக்ஸாம், அதனுடைய ஏஜ் லிமிட் பற்றிய ஒரு சின்ன தகவல் தான். ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஸோ இதற்கான ஏஜ் லிமிட் அப்படின்றது எவ்வளோ இருக்குது, நம்ம இப்போ எவ்வளோ வரையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற தகவல்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்டிங்க. ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஆர்பி எக்ஸாமில் ஏஜ் லிமிட் அப்படின்றது நம்மளுடைய ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிற ஏஜ் லிமிட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச மினிமம் 55 வரையுமே வயது வரையுமே கொடுக்கலாம். என்ன காரணத்தினால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய நண்பர்கள் படித்து முடிச்சுட்டு அவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை வீட்டில் இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய நாலேஜபிள் பர்சன்ஸ் வந்து இருக்காங்க. அப்படி ஒரு பார்க்குற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக ஏஜ் லிமிட் அப்படின்றத அவங்க 55 வரையுமே எடுத்துக்கிட்டு போகலாம். இப்போ இருக்கிற நடைமுறையில் இருக்கிற ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பொது பிரிவினராக இருந்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகிரியில் வர்றீங்க அப்படின்னா 42 வயது வரையும் இருக்குது. இதர கேட்டகிரியில் வரீங்க அப்படின்னா 47 வயது வரையும். ஸோ இதை வந்து 45 இதை வந்து 50 மாற்றணும் அப்படின்னு வந்து கோரிக்கையும் வச்சுருக்காங்க. ஸோ மேபி இப்படி மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தற்போதைய நிலையில் இன்றைக்கி நிலவரப்படி 42 அப்படின்றது பொதுப்பிரிவினருக்கும், இதர வகுப்பினருக்கு 47 அப்படின்றது வந்து இதர வகுப்பினருக்கும் இப்போது இன்றைய நிலைமையில் இருக்குது. ஸோ இது வந்து மாறுபடலாம். ஸோ இந்த 42 அப்படிங்கிறத 45 47 அப்படிங்கிறத 50 உயர்த்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க. ஸோ மேபி அப்படி நடந்தாலும் நல்லது தான், அப்படி இல்லை அப்படின்னாலும் பொதுவுக்கு 50 இதர பிரிவினருக்கு 55 மாற்றணும் அப்படின்றது நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ மேபி அப்படி வச்சாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்றது எங்களுடைய கருத்து. ஸோ உங்களுக்கு மைண்டில் என்ன தோணுது அப்படின்றதையும் தாராளமாக கமெண்டில் சொல்லுங்கள். இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமாக கமெண்டில் கேளுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.